வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிச்சன் டூர் வந்து சில பார்த்துட்டு அதில் வந்து என்னோடய சீமன்ஸ் டிஷ்வாஷர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து என்னோடய டிஷ்வாஷர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்னோடய டிஷ்வாஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் டிஷ்வாஷர். என்னோடய கிச்சன் வந்து எல்லா பேனல்ஸுமே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை மேஷ் பண்ணி என்னோடய டிஷ்வாஷரோட ஃப்ரண்ட் சைட் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒயிட் கலர் பேனலில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் பார்க்குறதுக்கு வந்து கபோர்ட் மாதிரியே இருக்கும். இது வந்து கிச்சனுக்கு வந்து நல்ல ஒரு நீட் லுக் கொடுக்கும். என்னோடய டிஷ்வாஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீமன்ஸ் பிராண்ட். சீமன்ஸில் வந்து எந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்குங்க. இப்போ வந்து டிஷ்வாஷர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து நிறைய பட்டன்ஸ் தெரியும். இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர் வந்து எந்த சைக்கிளில் நம்ம ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் இருக்க ஒவ்வொரு பட்டனையும் நம்ம க்ளீனாக தெரிஞ்சிட்டாலே நம்ம எப்படி டிஷ்வாஷரை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். இது வந்து டிஸ்பிளே பேனல், இதில் வந்து டைமிங் தெரியும். தென் வந்து நமக்கு பைப்பில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா பைப் சிம்பல் வந்து இந்த பட்டன் ஒவ்வொரு மோடும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பட்டன் வந்து ஸ்டார்ட் பட்டன். இதை வந்து ஆன் பண்ண உடனே டீஃபால்ட்டாக எக்கோ மோட் வந்து செலக்ட் ஆகும். பாருங்கள், எக்கோ மோட் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம எக்கோ மோட் செலக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 3 hours 30 minutes எடுத்துக்கும். அப்படின்னா 3 hours 30 minutes வந்து டிஷ்வாஷர் வந்து அதோடய க்ளீனிங் ஒர்க் வந்து முடிச்சிடும். ஸோ 3 hours 30 minutes அப்புறம் நமக்கு வந்து பீப் சவுண்ட் கேட்கும். நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். எக்கோவுக்கு கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 degrees இருக்கும். ஆக்சுவலாக டிஷ்வாஷர் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால 60 வந்து அழிஞ்ச மாதிரி இருக்குது, பட் இது 60 degrees. ஆக்சுவலாக வந்து டிஷ்வாஷர் வந்து எப்போவுமே வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ எக்கோ மோட் செலக்ட் பண்ணும்போது வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 degrees இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பாத்திரத்தில் இருக்கிற அந்த க்ரீஸ் எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும், பாத்திரம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். நம்ம எக்கோ மோட் செலக்ட் பண்ணும்போது வாட்டர் யூசேஜும் எலக்ட்ரிசிட்டியும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். ஆனால் இதிலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 degrees இருக்குது இல்லைங்களா. இந்த பட்டன் இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்போ செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பாத்திரம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரியாணி சமைச்சது இல்லை நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணினது இந்த மாதிரி ரொம்ப க்ரீஸியான பாத்திரம்லாம் போடுறோம், ஆயிலான பாத்திரம்லாம் நம்ம உள்ளே லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஹாட் வாட்டர் வந்து 70 degrees இருக்கிறதுனால ஸோ பாத்திரம்லாம் நல்லா அந்த க்ரீஸ் எல்லாம் க்ளீன் ஆகி வரும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுவேன். பாருங்கள் அதை எப்படி ஆன் பண்ணுவேன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவேன். நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணுன்னு தான் எக்கோ தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா நான் இதை செலக்ட் பண்ணுவேன். ஸோ இதை செலக்ட் பண்ணோடனே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ பட்டன் மேலே வரும், ப்ளூ கலர் லைட் வரும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா இந்த சைக்கிள் செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்கான சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours 20 seconds எடுத்துக்கும். இந்த டிஷ்வாஷர் வந்து எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 2 hours 20 seconds எடுத்துக்கும். இப்போ நம்ம இது வந்து எக்கோ கூட கம்பேர் பண்ணும்போது டைமிங் வந்து கம்மி தான். எக்கோவில் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வாட்டரில் வாட்டர் யூசேஜும் எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் வந்து எக்கோ மோடில் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ மோட். இது வந்து ஹாட் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 degreesலேருந்து 65 degrees இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்போ ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்திரம்லாம் லோட் பண்ணிவிட்டு ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்வாஷர் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து அதை வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் வந்து ஆயிலெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாட்டரோட அந்த ஹார்ட்னஸ் பார்த்துட்டு அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கும்.
இப்போ வந்து அது 50 டிகிரி வேணும்னா 50 டிகிரி செட் பண்ணிக்கும், 60 டிகிரி வேணும்னா 60 டிகிரி செட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ மோட்ல இருக்க அட்வான்டேஜு. இப்போ இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே டிஃபால்ட்டாக எக்கோ தான் ஆன் ஆகும். எனக்கு ஆட்டோ வேணும்னா ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆட்டோ செலக்ட் பண்ணோடனே ப்ளூ பட்டன் மாறிடுச்சு. ஆட்டோக்கு வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 45 minutes. ஆனால் டெம்பரேச்சர் வந்து வாட்டர் வந்து டிஷ்வாஷர் ஆன் ஆனோடனே தான் உள்ளே இருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இது ஆட்டோ மோடில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ மோட் விட இதில் டைமிங் வந்து கம்மி தான். ஸோ நமக்கு அட்வான்டேஜ் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் எந்த மோட் நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மோட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மோடில் வந்து வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் வந்து 40 டிகிரியில் இருக்கும். இப்போ இந்த மோட் நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறம் இந்த மோட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மோட் செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேனலில் வந்து 1 hour 40 minutes எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபுல்லாக டிஷ்வாஷர் ஃபுல்லாக நான் கிளாஸ் ஐட்டம்ஸாக லோட் பண்ணிவிட்டு இந்த மோட் தான் செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ இதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற மோடோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் வந்து கிளாஸ் ஸ்பெசிஃபிக்காக டிஷ்வாஷரில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வைக்கும்போது இந்த மோட் தான் செலக்ட் பண்ணுவேன். அதேமாதிரி ஹாட் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைலன்ஸ் பட்டன். இந்த மோட் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நைட் டைம் வந்து நான் டிஷ்வாஷர் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மோட் வந்து நான் ஆன் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து 50 டிகிரியில் இருக்கும். இப்போ இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும், தென் வந்து சைலண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4 hours எடுத்துக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து சைலன்ஸ் மோட் அப்படின்னா டிஷ்வாஷர் வந்து நமக்கு ஓடுற ஒரு சின்ன ஒரு இது கூட நமக்கு வந்து வெளியே கேட்காது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து 4 hours எடுத்துக்கும். மற்ற மோட் எல்லாத்த விட இதுக்கு வந்து டைமிங் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மோட் நான் வந்து நார்மலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நைட் டைம் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்ற டைம் எல்லாம் வந்து நான் எக்கோ இல்லைன்னா 70 செலக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour இந்த சைக்கிள். இந்த மோட் நான் எப்போ செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்திரம்லாம் வந்து சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த மோட் செலக்ட் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து 65 டிகிரியில் இருக்கும். இந்த மோட் வந்து நம்ம நிறைய பாத்திரம் உள்ளே வச்சுருந்தோம்னாலும் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மோட் தான் செலக்ட் பண்ணுவேன். இதுக்கு டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour எடுத்துக்கும். ஸோ 1 hourல வந்து எனக்கு வந்து என்னோடய டிஷ்வாஷர் வந்து ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இப்போது பேனலுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் எல்லாமே வந்து நம்ம வந்து டீஃபால்ட்டாக இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக கம்பல்சரியாக செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது கூட கம்பைன் பண்ணி தான் இந்த பட்டன்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இது மட்டும் செலக்ட் பண்ண முடியாது. இதில் நம்ம ஏதாவது ஒரு சைக்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கூட கம்பைனாக தான் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் செட் பண்ணுறது. அதாவது எனக்கு டிஷ்வாஷர் வந்து ஒரு 5 o'clock ஆன் பண்ணால் போதும், இல்லை எனக்கு நைட் ஒரு 11 o'clock வந்து என்னோடய டிஷ்வாஷர் ஆன் பண்ணால் போதும் அப்படின்னா நான் வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா டைம் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நைட் 11 o'clock மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நைட் 8 o'clockே நம்ம எல்லா பாத்திரத்தையும் உள்ள டிஷ்வாஷரில் அடுக்கிட்டு 11 o'clock ஒரு 11:30 நம்ம வந்து டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 11:30 வந்து டிஷ்வாஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். டே டைமில் ஒரு மாதிரியும் நைட் டைம் ஒரு மாதிரியும் இருக்கும். ஸோ நமக்கு எந்த டைமிங்கில் வந்து எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்கும் அந்த டைமிங் தகுந்த மாதிரி இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எங்காவது நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது நமக்கு வேண்டாம் டிஷ்வாஷர் ஓட வேண்டாம், நம்ம வந்து வெளியே போகும்போது டிஷ்வாஷர் ஆன் ஆகட்டும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ அந்த டைம்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
நான் ஒரு 8 o'clock நான் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் 8 o'clock 8 o'clock நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வெளியே போயிட்டு 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஷ்வாஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு டைம். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா இப்போ எக்கோ மோடில் நான் டைம் செலக்ட் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 3 hours 30 minutes. நான் இப்போ இந்த ரெடியூஸ் டைம் இது பண்ணும்போது டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இப்போ வந்து எக்கோ மோடில் டைம் வந்து 1 hour 10 minutes ஆயிடுச்சு. ஸோ டைம் வந்து நமக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ரெடியூஸ் டைம் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவேன். இதே நம்ம வேற ஒரு மோடுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் லோட். இந்த மோட் நான் எப்போ செலக்ட் பண்ணுவேன்னா நான் டிஷ்வாஷரில் வந்து பாத்திரம்லாம் வந்து அளவாக லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த டைம் வந்து நான் இந்த மோட் செலக்ட் பண்ணுவேன். எதுக்காகனா இந்த மோட் நம்ம செலக்ட் பண்ணும்போது டிஷ்வாஷர் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கும். ஸோ வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மோட் செலக்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டைமிங் கூட கொஞ்சம் கம்மியாகும். பட் இந்த மோட் வந்து பாத்திரம் வந்து அளவாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஹாஃப் லோட் போடுவோம், அப்போ வாட்டர் யூசேஜ் வந்து கம்மியாகும். அடுத்த மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்சிவ் ஜோன். இது நான் எப்போ செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஆயில் பாத்திரம்லாம் போட்டிருக்கேன், நல்லா நிறையா இப்போ வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுது, இல்லை வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் கரை பிடிச்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைமுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து இந்த இன்டென்சிவ் மோட் செலக்ட் பண்ணுவேன். எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பட்டன். இப்போ வந்து நான் இந்த 70 degrees செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது கூட நான் இன்டென்சிவ் ஜோன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து க்ரீஸியாக இருக்கிற பாத்திரம் போடும்போது இந்த மோட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ பாத்திரம்லாம் வந்து டிஷ்வாஷர் கிளீனிங் முடிஞ்ச உடனே பாத்திரம்லாம் பார்க்கும்போது நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்கும். இப்போ நான் வந்து இன்டென்சிவ் ஜோன் செலக்ட் பண்ணும்போது பாத்திரம்லாம் வந்து நான் கீழே வந்து ஆயில் பாத்திரம் தென் கரை பிடிச்சிருக்க பாத்திரம்லாம் நான் கீழே தான் வச்சுருப்பேன். அப்போ வந்து கீழேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும், மேலே வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் இதில் தான் இருக்கும். பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு மோட் வந்து மெஷின் கேர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த மெஷின் கேர் வந்து என்னென்னா இந்த இந்த மோட் எடுத்துக்கு அப்படின்னா மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கும், செல்ஃப் க்ளீனிங் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த மோட் யூஸ் பண்ணும்போது டிஷ்வாஷருக்குள்ளே வந்து எந்த பாத்திரமே இருக்கக்கூடாது, டிஷ்வாஷர் வந்து எம்டியாக இருக்கணும். இப்போ இதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெஷின் கேர் நம்ம செலக்ட் பண்ணும்போது இது எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது, இது மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். இதை நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒருக்கா யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து டெய்லி நான் வந்து பாத்திரம்லாம் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து செல்ஃப் கிளீனிங் பண்ணணும். ஸோ அந்த டைம் அதுக்கு வந்து மெஷின் கேர் யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் பாத்திரம் வந்து இப்போ நான் வந்து 2 weeks ஒருக்கா தான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஆஃபன் வந்து பாத்திரம்லாம் டிஷ்வாஷரில் லோட் பண்ணல அப்படின்னா 2 months ஒருக்கா வந்து நம்ம செல்ஃப் கிளீனிங் மோட் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்வாஷரை வந்து நம்மளே இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மோட் வந்து நம்ம கண்டிப்பாக டிஷ்வாஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒருக்கா இல்லைன்னா 2 months ஒருக்கா வந்து இந்த மோட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெஷினே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஷ்வாஷர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கும். ஆக்சுவலாக வந்து என்னோடய டிஷ்வாஷருக்கு வந்து நான் இதெல்லாம் என்னென்ன லிக்விட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருப்பேன் அப்படின்னா இது வந்து சால்ட்டு, டிஷ்வாஷருக்கு வந்து சால்ட் ஃபில் பண்ணணும். அதை எதுக்காக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான டிட்ரஜென்ட், இது வந்து நான் டேப்லெட் ஃபார்மில் வாங்கி வச்சுருக்கேன், பவுடராகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா லிக்விட், இதுவும் எதுக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புனல் வந்து மிஷின் நம்ம வாங்கும் போதே கூட கொடுத்துருவாங்க. இப்போ டிஷ்வாஷரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 trays இருக்கும், மேலே ஒரு ட்ரே கீழே ஒரு ட்ரே இருக்கும், இருக்கும் இதில் வந்து ஸ்பூன்ஸு நைஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இங்கேயும் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வேண்டாட்டி நம்ம வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இது ஆனால் ஃபிக்ஸ்டு, இதை கழட்ட முடியாது.
இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ட்ரேயில் வந்து கிளாஸ் டம்ளர்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் சின்ன பாத்திரம்லாம் இருந்ததுனாலும் அதையும் நம்ம மேலே வச்சுக்கலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெரிய கப்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இதை நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய கொஞ்சம் கப்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை நான் ஃபில் பண்ணுறதுக்காக இதை வந்து நான் ஃபோல்டு பண்ணிக்குவேன். பட் இதெல்லாம் எதுவுமே ஃபோல்டு பண்ண முடியாது, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்ஸு இல்லை நம்ம சின்ன பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து இந்த ரேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து கீழே இந்த ரேக் பாருங்கள், இதில் வந்து இது ஆக்சுவலாக நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வேண்டாம் நிறைய பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்து பாருங்க, நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பிளேட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நிறைய பாத்திரம் இருக்குது கழுவுறக்கு அப்படிங்கும்போது இந்த இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே ட்ரேயில் வந்து நம்ம பெரிய பாத்திரம்லாம் வந்து கீழ் ட்ரேயில் தான் வைக்கணும். இப்போ நான் வந்து ஆயில் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன், இல்லை பிரியாணி நம்ம பிரியாணி செஞ்சுற பாத்திரம், இல்லை சாம்பார் செஞ்ச பாத்திரம், அந்த மாதிரி பெரிய பாத்திரம்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் நம்ம வைக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பாத்திரம் இருக்கிற டைம் வந்து இதை நான் வந்து எப்பவும் வைக்க மாட்டேன். இப்போ நமக்கு நிறைய ஸ்பூன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஸ்பூன்ஸ் எல்லாம் ஸ்பூன்ஸு நைஃபு இதெல்லாம் இதில் வச்சு நம்ம கரண்டையெல்லாம் இருக்கு இல்லையா, சாம்பார் கரண்டை, தோசை லிப்பி இது எல்லாமே இதில் வச்சு இதில் வந்து நான் மிஷின் ஆன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ கீழே வரும் பாருங்கள், கீழே வந்து இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். எப்பவுமே வந்து டிஷ்வாஷருக்கு வந்து நம்ம வந்து சால்ட் ஃபில் பண்ணணும். சால்ட் வந்து டிஷ்வாஷர் எதுக்காக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து டிஷ்வாஷருக்கு வந்து வாட்டர் வரும் இல்லைங்களா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறக்கு, அந்த வாட்டர் வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த ஹார்ட்னஸை வந்து சாஃப்டாக மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே சால்ட் ஃபில் பண்ணுறோம். இப்போ இந்த சால்ட் ஃபில் பண்ணலை அப்படின்னா பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பல் பிடிச்ச மாதிரி வரும், ஒரு லைட்டாக வந்து நமக்கு அந்த பனி படர்ந்த மாதிரி ஒரு லைட்டாக பாத்திரத்தில் ஒட்டி வரும். ஸோ அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சால்ட் ஃபில் பண்ணுறோம். ஸோ வாட்டரோட அந்த ஹார்ட்னஸை வந்து சாஃப்டாக மாற்றுறதுக்காக சால்ட் ஃபில் பண்ணுறோம். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் இப்போ நான் சால்ட் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சால்ட் வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஈஸியாக இதில் சால்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட்டு, இதை வந்து நம்ம வந்து அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன், நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்கும் இங்கே, ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா எல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டஸ்ட் பிடிச்ச மாதிரி இருக்கும், அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரன்னிங் வாட்டர் வச்சு நம்ம வந்து இந்த பார்ட்டையும் தனியாக எடுக்கலாம், புஷ் பண்ணோம்னா வந்துடும். ஸோ இது தனியாக இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா இந்த இதெல்லாம் வந்து படிச்சிருக்கு. இப்போ இதை நான் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ இதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், வச்சுட்டு இப்போ இந்த இதை வந்து அப்படி லாக் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இந்த ஏரோ இங்கே வந்துருச்சு அப்படின்னா லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதையுமே நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம், இதை புஷ் பண்ணோம்னா வந்துடும், சாரி புல் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் எல்லாமே வந்து செல்ஃப் கிளீனிங் போடும்போது மிஷின் கேர் போடும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும், க்ரீஸ் எல்லாம் இருந்தாலும் க்ளீன் ஆயிரும். ஆனால் இந்த ஹோலில் ஏதாவது வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது போய் அடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை தனியாக எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணிடணும். ஸோ இதை புஷ் பண்ணோம்னா இதாயிரும், அதே மாதிரி இதையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரேக் வந்து தனியாக வரும், தனியாக நம்ம எடுக்கவும் செய்யலாம்.
இப்போ நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து டிஷ்வாஷரில் வந்து எதெல்லாம் வைக்கலாம் எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். டிஷ்வாஷரில் வந்து வுடன் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. வுடன் ஸ்டிக்ஸு, வுடன் பிளேட்ஸு, தென் வந்து வுடன் கரண்டை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரண்டை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வுடன் தோசைலிப்பி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் எதுவுமே வைக்கக்கூடாது. நான்ஸ்டிக் வச்சா வந்து அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து பீல் ஆக ஆரம்பிக்கும், ஸோ அதுவும் வைக்கக்கூடாது. காப்பர் ஐட்டம்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. அடுத்தது இரும்பு பாத்திரம் எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. அதாவது தோசை, இரும்பு தோசைக்கல், இரும்பு கடாய், அந்த மாதிரி இரும்பு இது இரும்பு பாத்திரம் எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. இப்போ வந்து டிஷ்வாஷரில் வந்து எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் எவர்சில்வர் பாத்திரமும் இதில் வைக்கலாம். எவர்சில்வர் கடாய், எவர்சில்வர் பெரிய பாத்திரம், எவர்சில்வர் ஸ்பூன், எவர்சில்வர் டம்ளர்ஸ், இந்த மாதிரி எல்லா எவர்சில்வர் பாத்திரமும் டிஷ்வாஷரில் வந்து வைக்கலாம். அடுத்தது வந்து நான் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ டிஷ்வாஷரில் ஃபில் பண்ண போகிறேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் வைக்கும்போது நம்ம வந்து அந்த கிளாஸ் பவுலாக இருந்தாலும் சரி, கிளாஸ் டம்ளர்ஸாக இருந்தாலும் அது வந்து டிஷ்வாஷர் சேஃபான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டிஷ்வாஷரில் வைக்கணும். இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த சிம்பிளும் இல்லை, டிஷ்வாஷர் சேஃப் சிம்பிள் எதுவும் இல்லை. ஆனால் நான் இந்த கிளாஸ் நான் வாங்கும்போதே ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து அவங்க வந்து இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த கிளாஸ் வாங்கினேன். ஸோ இப்போ நான் அதை வைக்க போகிறேன். இப்போ இந்த இந்த கிளாஸ் பவுல் பாருங்கள், இதில் வந்து அவங்க வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியுமான்னு தெரியல வீடியோவில். இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டிஷ்வாஷர் காமிச்சு அதுக்குள்ளே பவுல்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஷ்வாஷரில் வந்து நான் வைக்கலாம். அடுத்தது இந்த இந்த கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பவுல் வந்து எந்த சிம்பிளுமே இல்லை. ஆனால் நான் இந்த கிளாஸ் வாங்கும்போதே ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் செக் பண்ணிவிட்டேன், இது வந்து டிஷ்வாஷர் சேஃப்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வந்து டிஷ்வாஷரில் வைக்கிறேன். இப்போ வந்து சில கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, இல்லை எந்த டிஷ்வாஷர் சேஃப் சிம்பிளும் கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த கிளாஸ் ஐட்டம் வந்து இல்லை கிளாஸ் டம்ளர் ஒரு கிளாஸ் பவுலாக இருந்தாலும் அதை வந்து நம்ம டிஷ்வாஷரில் வைக்கக்கூடாது, கையில் தான் வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் பவுல்ஸ் வாங்கும்போதும் நம்ம வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் செக் பண்ணிக்கணும், அந்த பவுல் அந்த பிளாஸ்டிக் பவுல் வந்து நம்ம டிஷ்வாஷரில் வைக்கலாமான்னு. அப்படி வைக்கலான்னு வந்து இன்ஃபர்மேஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிஷ்வாஷரில் வந்து பிளாஸ்டிக் பவுல்ஸ் வைக்கணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது. இப்போ இந்த பிளாஸ்டிக் பவுலில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நான் வந்து டிஷ்வாஷரில் வைக்கலாம். சில பிளாஸ்டிக் பவுல்ஸில் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுவும் இருக்காது, அதில் வந்து நம்ம ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்லேயே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த மாதிரி பவுல்ஸு, இதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிம்பிளுமே இருக்காது. ஆனால் நான் இதை வந்து டிஷ்வாஷரில் வைக்கலாம், ஏன்னா நான் இது வாங்கும்போதே ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து செக் பண்ணி தான் வாங்கினேன். இது வந்து டிஷ்வாஷர் சேஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பவுல் வாங்கினேன். அதே மாதிரி நம்ம எந்த செராமிக் பிளேட்ஸு, செராமிக் கப்ஸு, இந்த மாதிரி எந்த டைப் நம்ம வாங்கும்போதும் நம்ம வந்து அது டிஷ்வாஷர் சேஃபானு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது டிஷ்வாஷர் சேஃப் இல்லைன்னா நம்ம வந்து டிஷ்வாஷரில் வந்து அதை வைக்கக்கூடாது, நம்ம கையில் தான் வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலுமினியம் குக்கர்லாம் நம்ம ஊரில் பயன்படுத்துவோம். அலுமினியம் பாத்திரம், அலுமினியம் குக்கர், அலுமினியம் கடாய், அந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் எதுவுமே வந்து டிஷ்வாஷரில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த பெரிய பாத்திரத்தை வந்து நான் வந்து கீழ் பேஸ்கெட்டில் வைக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இது பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, இது வந்து நல்லா க்ளீனாகி வந்துடும். இதே நான் நல்லா வதக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி இங்கே அடி பிடிக்குது, இந்த நேரெல்லாம் கரையேன்னு மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாக்காக மாறும்போது வந்து நம்ம கொஞ்சம் தேய்ச்சி தான் டிஷ்வாஷரில் வைக்கணும்.
அப்படியே பிளாக்காக வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம், க்ளீன் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அந்த பிளாக்காக அடிபிடிச்சிருக்க அந்த அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து டிஷ்வாஷர் க்ளீன் பண்ணாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்ம ப்ரஷ் வச்சு அந்த பிளாக்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் டிஷ்வாஷரில் அடுக்கணும். இப்போ நான் எப்படி அடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பெரிய பாத்திரம், ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வைக்கிறேன். வைக்கும்போது பாத்திரத்துக்கு வந்து ஃபுல்லாக கீழேருந்து தண்ணி படுற மாதிரி வைக்கணும். ஸோ அதனால் வந்து பாத்திரம் வந்து க்ளீன் ஆகாது. நம்ம வந்து எந்த ட்ரேயில் நம்ம அடுக்கினாலும் வாட்டர் வந்து நல்லா கீழே படுற மாதிரி வைக்கணும். இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வாட்டர் வந்து கீழேயும் மேலேயும் நான் படுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்து மேலே இன்னொரு பாத்திரம் நான் வைக்கவே இல்லை, இண்டிவிஜுவலாக தான் அடுக்கியிருக்கேன். இப்போ இதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே இன்னொன்று வைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ நான் பிளேட் வைக்கும்போது இதில் வந்து நம்ம தக்காளி தோல் இல்லை நம்ம கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வச்சுருந்தோம் அதோடு அப்படியே எடுத்து போடக்கூடாது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஆனால் சில சமயம் வந்து கொஞ்சம் ரைஸு அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம அதனால தான் அடிக்கடி இதை எடுத்து கழுவணும்னு சொல்கிறது. இப்போ வந்து நான் அந்த பிளேட்டை வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். டெய்லியுமே வந்து பாத்திரம்லாம் அடுக்கிட்டேன், உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் நான் அடுக்கிட்டேன். இப்போ பிளேட்ஸ் வைக்கும்போது இதில் ஒரு இதை வந்து அப்படியே வச்சுட்டு வரத விட இந்த சைடு நம்ம இப்படி வைக்கணும், இந்த இதில் வந்து ஆப்போசிட் சைடு வைக்கணும். அப்போ வந்து பிளேட்ஸ்குள்ளே வந்து வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் எப்படி டிடர்ஜென்ட் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிக்குவேன் பாருங்க. இதை ஆன் பண்ணினா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டிட்டர்ஜென்ட் வந்து பவுடராகவும் கிடைக்கும், இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். நான் டேப்லெட் போடுறேன். போட்டுட்டு இதை லாக் பண்ணிட்டோன்னா தென் வந்து இப்போ டிஷ்வாஷர் நம்ம ஆன் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இந்த டேப்லெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியாவில் வந்து டேப்லெட் வந்து விழுந்துடும். ஸோ அதிலிருந்து எல்லா பாத்திரத்துக்கும் போயிடும். டேப்லெட் வந்து வேறு எங்கேயும் விழாது, இந்த பார்ட்டில் தான் விழும். இப்போ இந்த டிட்டர்ஜென்ட் போட்ட இந்த கம்பார்ட்மெண்ட் பக்கத்துல இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இந்த டேப்லெட் தான் வந்து நான் எவ்ரி டைம் நான் வந்து பாத்திரம் ஃபில் பண்ணும்போதும் இந்த டேப்லெட் நான் எவ்ரி டைம் வந்து போடணும். பட் இது வந்து நம்ம எவ்ரி டைம் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு டைம் வந்து இந்த லிக்விட் வந்து நான் இதில் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஷ்வாஷரே என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு சைக்கிளுக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த லிக்விட் எடுத்துக்கும். இப்போ இந்த லிக்விட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து எதுக்குன்னா பாத்திரம் வந்து நல்லா ஷைனிங்காக வரணும் அப்படின்னா நான் இது வந்து யூஸ் அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய கிளாஸ் டம்ளர்ஸ் நம்ம கிளாஸ் பாத்திரம்லாம் நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ் நம்ம வைக்கிறோன்னா அது வந்து நல்லா ஸ்பார்க்லிங்காக வரணும் அப்படின்னா இந்த ரிஞ்ச் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். நான் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் இதில் வந்து ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடது எம்டியாக தான் இருக்குது. இதை வந்து இந்த மார்க் கொடுத்துருக்கிறது முடிய நான் அதை ஃபில் பண்ணுவேன். இப்போ இது நான் எம்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து நான் டிஷ்வாஷர் ஆன் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ நான் டிஷ்வாஷர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து ஸ்டார் சிம்பிள் தெரியுது. ஸோ அப்படின்னா என்னோட இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ரிஞ்ச் லிக்விட் வந்து எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து அதை ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஷ்வாஷர் வந்து எவ்ரி சைக்கிளுக்கும் எவ்வளோ வேணுமோ அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். தீரும்போது வந்து நமக்கு மறுபடியும் இந்த ஸ்டார் தெரியும். அந்த ஸ்டார் தெரியும்போது இதை நம்ம ரீஃபில் பண்ணிக்கணும். வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நான் எப்போவுமே ஒன்று செக் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேன் வந்து நான் சுற்றி விட்டேன் அப்படின்னா நல்லா சுத்தணும். இப்போ நம்ம வந்து இதே பிளேட் வந்து இந்த பிளேட்டோ இல்லை பாத்திரமோ நல்லா ஹைட்டாக இருந்ததுன்னா இந்த இந்த இது வந்து சுத்தாது, அந்த பிளேட்டில் போய் படும். இந்த இது நம்ம சுத்தும் போது எந்த வெசல்ஸ் மேலேயும் அது படக்கூடாது. அப்படி பட்டதுன்னா அதை வந்து நம்ம வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். நல்ல ஹைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஃபிட் ஆகாது. ஸோ அந்த பாத்திரத்தை வந்து நம்ம டிஷ்வாஷரில் வச்சு கழுவ முடியாது.
ஸோ நம்ம வெளியே எடுத்து தனியாக தான் எடுத்து கழுவிக்கணும். இதை எவ்ரி டைம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இது வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபேன் வந்து ஃப்ளோ ஆகணும். இப்போ வந்து நான் டிஷ்வாஷர் எப்படி டிஷ்வாஷரில் வந்து டேப்லெட் ஃபில் பண்ணிவிட்டேன். இதை எப்படி ஆன் பண்ணுறேன் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பாத்திரம்லாம் எனக்கு கொஞ்சம் இம்மீடியட்டாக வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒன் ஆர் மோட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒன் ஆர் மோட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்னு டிஸ்பிளே பேனலில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இம்மிடியட்டாக இல்லை எனக்கு வேறு மோட் வேணும் அப்படின்னா நம்ம இம்மிடியட்டாக மாற்ற முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரீசெட் பண்ணணும். ப்ரோக்ராம் ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு லைட் தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே லைட் எரிஞ்சிட்ருக்கும். இப்போ இந்த டிஷ்வாஷர் வந்து க்ளீனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த சைக்கிள் 1 hour டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இது வந்து லைட் ஆஃப் ஆயிடும். லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டிஷ்வாஷர் வந்து க்ளீனிங் ஃபுல்லாக முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பீப் சவுண்டு கேட்கும். அந்த பீப் சவுண்ட் கேட்டது அப்படின்னா டிஷ்வாஷர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் எடுத்துக்கலாம். இப்போ டிஷ்வாஷர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பீப் சத்தம் நமக்கு கேட்குது. இப்போ வந்து டிஷ்வாஷர் வந்து 1 hourல வந்து க்ளீனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்து இப்போ பீப் சவுண்டு வந்த உடனே நம்ம டிஷ்வாஷரை வந்து ஓப்பன் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இல்லை நம்ம இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சேஃபாக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் இந்த பீப் சவுண்ட் வந்ததே நான் இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஷ்வாஷரை ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரீம் வந்து அதுலேருந்து வெளியே வரும். ஸோ அதனால் நம்ம ஓப்பன் பண்ணும்போது சேஃபாக நல்ல தூரமாக நின்று அதோடய டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம ஃபேஸை வந்து பக்கத்தில் க்ளோஸாக வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம ஃபேஸில் வந்து ஃபுல் ஸ்ட்ரீம் படும். ஸோ அது வந்து நமக்கு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து டிஷ்வாஷரை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்தில் எடுத்து ஃபேஸை தள்ளி வச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் 1 hour மோட் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய பாத்திரம்லாம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளாஸ் பாருங்கள் டீ கிளாஸ். என்னோடய டிஷ்வாஷர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.